திருப்பாவை பாடல் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு சிலர் என்ன செல்வார்கள் என்றால், நான் வந்து உங்களை அனைவரையும் எழுப்பி விடுகிறேன், நான் வந்து இந்த செயலை உங்களுக்காக செய்து விடுகிறேன், நான் வந்து உங்களுக்கு சமைத்து தந்து விடுகிறேன் என்றெல்லாம் வாய் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த பணி என்று வரும்போது அவர்கள் அதை மறந்தே போய்விடுவார்கள், அல்லது அதை அப்படியே செய்யாமல் விட்டு விடுவார்கள். அதுபோலத்தான் இந்த பாடலில் அந்த பெண், நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்பி விடுகிறேன், நமது நாராயணனின் புகழ்பாட நாம் எல்லோரும் கிளம்புவதற்கு உங்கள் அனைவரின் வீட்டு கதவையும் நான் வந்து தட்டுகிறேன் என்று இதற்கு முந்தின நாள் வீரவசனம் பேசியிருப்பாள். ஆனால் இன்றோ அவள் தன்னை அறியாமல் அப்படி ஒரு தூக்கத்தில் இருக்கிறாள். அதை கண்டுதான் ஆண்டாள் அந்த பெண்ணை எழுப்புகிறாள். அந்த மார்கழி மாதத்தின் அதிகாலையில் அந்த குளிரில் ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டி கொண்டே போகிறார்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும். அந்த இளம் பெண்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து வந்து சேர சேர ஒரு சில வீடுகளின் கதவுகள் சாத்தியிருக்கின்றன. இந்த பெண்ணும் அப்படித்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அதற்காகத்தான் ஆண்டாள் எழுப்புகிறாள். பெண்ணே, எங்களுக்கு முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரவசனம் பேசிய பெண்ணே, நீ கொடுத்த வாக்கை இப்படி மறந்து விட்டாயே, கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமில்லையா? இப்போது நேரம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டின் பின்வாசலில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. மலர்ந்திருந்த ஆம்பல் மலர்கள் இப்போது தலை கவிழ்ந்து விட்டன. அதாவது செங்கழு நீர் மலர்கள் என்பது காலையில் பூக்கக்கூடிய மலர்கள். மலர்கள் பூக்க ஆரம்பித்து விட்டது என்றால் காலை நேரம் வந்து விட்டது என்று பொருள். அதே போல இரவில் பூப்பவை ஆம்பல் மலர்கள். பகல் வர ஆரம்பித்து விட்டதால் அந்த மலர்கள் இப்போது கூம்பி விட்டன. அதனால் தான் ஆண்டாள் சொல்கிறாள், செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் கூம்பி தலை கவிழ்ந்து விட்டன பெண்ணே. அதே போல் காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்கள் நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டனர். திருசங்கு முழக்கம் செய்வதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, இந்த நீ இன்னும் உறங்குகிறாய். சங்கும் சக்கரமும் ஏந்திய அந்த உறுதியான பலமான கைகளை உடைய, தாமரை போன்ற விரிந்த கண்களை உடைய, மிக அழகான ஒரு கண்களை உடைய கண்ணனை பாட நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே என்று சொல்கிறாள் ஆண்டாள். அவளை எழுப்புகிறாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங் கய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் எம்பாவாய். இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பாருங்க. எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.